ஸ்ரீ ஹியர். நம்ம இன்னைக்கு 299க்கு வந்து ஒரு பஃபே ட்ரை பண்ண வந்திருக்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ராம்நகரில் விஜய் பார்க்கின்னு ஒரு ஹோட்டல் ப்ளஸ் வந்து ரெஸ்டாரண்ட் டைப் அண்ட் வந்து இந்த ஆடிட்டோரியம் மீட்டிங் ஹால் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 299க்கு வந்து ஒரு பஃபே கொடுத்துட்டு இருக்காங்க, அதுக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம். இப்போ உள்ளே போயிட்டு இவங்க எந்த மாதிரி ஃபுட்ஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து பஃபேட்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். போகலாம், நமக்கு அதை விட்டு வேற என்ன வேலை, ட்ரை பண்ணுறது சாப்பிட்றது தானே வேலை. ஏ ஆமாம், இது பாருங்க 33 ப்ளஸ் வந்து வெரைட்டிஸ் ப்ளஸ் வந்து இந்த 299 போட்டிருக்காங்களா, 299 தெரியுதா, 299 போட்டிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் த பில்டிங் பார்த்தீங்களா, நல்லா பெருசாக இருக்கா இந்த பில்டிங்கில் நம்ம போக்குறோம். உள்ளே போகலாமா? கமான் லெட்ஸ் போ. இதான் வந்து ரெஸ்டாரண்ட் அண்ட் திஸ் இஸ் த ஆம்பியன்ஸ், இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இதெல்லாம் வெரைட்டிஸ் இதாக இருக்கு இல்லையா இது. அண்ட் இது வந்து நான் வெஜிடேரியன் அண்ட் சாலட்ஸ் இது மாதிரி மேட்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ளஸ் இது வந்து ஆம்பியன்ஸ் சாப்பிட்றது. யாருன்னு தெரியுமா, கோயம்புத்தூர் வடசட்டி அவர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, வீடியோ பண்ணிகிட்ருக்காப்ல. அவர் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்ருக்காப்ல, கொடுக்குற நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகேவா, இதான் இனி போயிட்டு ஃபுட் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபுட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுறேன். நம்ம அவர்கிட்ட போய் ஃபுட் எப்படி இருக்கு நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். பிரதர் வீடியோ எடுத்து முடிச்சிங்களா? எப்படி பிரதர் இருக்குது ஃபுட்டு? நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அவரே கொடுத்துட்டாரு, இதுக்கு நமக்கு என்ன வேணும், நம்ம கிளம்பி விடுவோமா? ஓவரால் ஃபுட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவ்வளோ ரிவ்யூ க்ளோஸ்ட் முடிஞ்சு, தேங்க்யூ பிரதர். அவ்வளோ ரிவ்யூ முடிஞ்சிருச்சு, நம்ம முடிச்சு கிளம்பிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவங்களோட மெனுஸ், அவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. சூப் அண்ட் சம்திங்ஸ் விஜய் பார்க் இன் இனி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நான் களத்தில் இறங்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுறதுக்காக ரெண்டு சூப் வச்சுருக்காங்க, வெஜ் சூப் அண்ட் கோழி மிளகு சூப்னு ரெண்டு சூப் வச்சுருந்தாங்க. நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு வெஜ் சூப் எடுத்திருந்தேன். சூப் பார்த்தீங்கன்னா செம க்ரீமியாக கொடுத்துருந்தாங்க, ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராக லைட்டாக ஸ்வீட்டாக பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே சலட் செக்ஷனுக்கு போயிட்டாங்க. டோட்டலாக வந்து 6 வெரைட்டிஸில் சலட் கொடுத்துருந்தாங்க. சோளக்கி சாட்பட்டா, போர்ச்சுகீஸ் சலட், டோஸ்ட்டு சுச்சினி, லச்சா ஆனியன் சலட், கிரஞ்சி வெஜ் சலட், குக்கும்பர் சலட்னு மொத்தம் 6 வெரைட்டிஸில் கொடுத்துருந்தாங்க. இது ஃபுல்லாகவே அவங்க சொல்கிற நேம். நம்ம ஊர் ஸ்டைலில் பார்த்திங்க அப்படின்னா சுண்டல், வெஜ்ஜீஸ், ஆனியன், குக்கும்பர், பன்னீர், லெட்யூஸ், கேப்சிகம் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரீமியமாக இருந்தது. ஃப்ரெஷ் க்ரீம் சீஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி க்ரீமியாக ஸ்வீட்டாக பக்காவாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஒரு வழி இது எல்லாத்தையும் தம்சம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படி நான் மெயின் கோர்ஸுக்கு போயிட்டேன். மெயின் கோர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, அப்பளம், ரைத்தா, சிக்கன் பிரியாணி, நீலகிரி சிக்கன் குருமா, லெமன் சில்லி எக்கு, முருங்கைக்காய் மீன் குழம்பு, தயிர் வடை, அப்புறம் ஒரு சில வெஜ் ட்ரை கிரேவிஸும் சைட் டிஷ்ஷஸும் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் செக்ஷனில் இந்த பிளேட் ஃபுல்லாக ரெம்பிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த தயிர் வடையை ட்ரை பண்ணாங்க. பா, தயிர் அதில் எவ்வளோ ஊறி போயிருக்குன்னு பாருங்களேன், கடிக்கும் போது ஃபுல்லாக தயிராக வந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது தாண்டி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன், எக் சில்லி, லெமன் சில்லின்னு ஏகப்பட்ட மேட்டர் ட்ரை பண்ணேன். எல்லாமே ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருந்தது. அதிகமாக மசாலாலாம் போடாமல் ரொம்ப காரமும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து மீடியமான ஃப்ளேவரில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து நிறைய அஜினோமோட்டோ ஃப்ளேவரிங் ஏஜென்ட் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லையா, அதனாலே சாப்பிட்றதுக்கு பயங்கர ஹோம்லியாக இருந்தது. எல்லாமே ரொம்ப ஷட்டிலான ஃப்ளேவராக இருந்ததுனால அவ்வளோ சீக்கிரம் திகட்டலை, அடுத்தடுத்து சாப்பிட தோணிக்கிட்டே இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு அடுத்த செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி, கீ ரைஸ், நூடுல்ஸு, கூட்டு, ஒயிட் ரைஸு, மோர் குழம்புன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் கிரேவி, கீ ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்தது. இவங்க சேம் மெனு எப்பவுமே மெயின்டைன் பண்ணுறது இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெனு ரொட்டீனாக இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ண ஃபுட்ஸ் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னு இல்லை. இதை முடிச்சு நாங்கள் அப்படியே போயிட்டு ஒயிட் ரைஸ், துவையல், பருப்பு பொடி, தயிர் மிளகாய், நெய், கர்டு எல்லாம் ட்ரை பண்ணோம். நெய் பார்த்தீங்கன்னா விட்டு முழுகினேன், நிறையா எடுத்து ஊற்றிக்கிட்டே இருந்தேன். இதை முடிச்சு அந்த கர்டு பாருங்கள் எவ்வளோ த்ரிக்காக இருக்குன்னு. அப்படியே கொஞ்சம் பருப்பு பொடி எடுத்து அந்த நெய் ரைஸில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு, ஆகா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 299 காம்போவில் ரெண்டு சூப்பு, 6 வெரைட்டிஸ் ஆஃப் சாலட்ஸு, ரெண்டு ஸ்டாட்ரு, 3 நான்வெஜ் மெயின் கோர்ஸு, 3 வெஜ்ஜு மெயின் கோர்ஸு, 4 கிரேவிஸு, அப்புறம் ஸ்வீட்டு, ஐஸ்கிரீமு, ஃப்ரூட் சலாட் இருக்கும். அப்புறம் எனக்கு உங்களோட பிரெட் அல்வா ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ க்ரீமியாக
ஒரு பாய் கல்யாண வீட்டில் போய் ட்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மாஸ் காட்டிட்டாங்க. அப்புறம் வந்து ஐஸ்கிரீமில் வேனிலா ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க, அதுவும் ரெண்டு மூணு ஸ்கூப்னு எடுத்து வச்சு நான் வெளுத்து வாங்கினேன். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஒரு 299 ஒரு அன்லிமிட் பஃபெட் இந்த ப்ரைஸுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ் லவர்ஸாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் லவர்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுற மாதிரி டீசெண்டான ஒரு பஃபெட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் பெரிய வயசானவங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுற மாதிரி மசாலாலாம் கரெக்டாக போட்டு மாதிரி ஷட்டிலான ஃப்ளேவரெலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபார் மோர் ஃபுட் அப்டேட்ஸ் ஃபாலோ அவர் சேனல்.